श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिशकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. ரெண்டு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்துல சாமியம் சாதர்மியம் இருக்கு. அது எதுல அப்படின்னு சாதிச்ச அதே மாதிரி பிரிக்க முடியாத தன்மை. பெருமாளும் ஜீவனும் பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவாவா அப்படின்றதையும் அழகா சாதிச்சு முடிச்ச. அதுல போக்கிய சாகச்சரியம் போக்திரு சாகச்சரியம் அதெல்லாம் சொல்லி போக்திரு சாகச்சரியத்தை காட்டிலும் போக்கிய சாகச்சரியம் தான் அழகு, அதுதான் சரியானது அப்படின்லாம் அழகா சொல்லி முடிச்சுட்டோம். இப்போ நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைபி அப்படின்னு இருக்கு. இந்த சாமிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணி சாதிக்கிறார். அத்வைதிகள்லாம் என்ன சொல்றா, நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், அதுவும் அந்த சாமியம்ன்றதும் எப்படிப்பட்ட சாமியம், அது சாதர்மியம்னாக்கா எல்லா விதத்துலையும் சாதர்மியம் இருக்கா சாமியம், அதே மாதிரி அல்லது ஏதோ சில விஷயங்கள்ல சாதர்மியம் இருக்கு எல்லா விஷயத்திலும் கிடையாது அப்படின்னு சொல்றியா, இப்படி விசாரம் சொல்றாரு. நிரஞ்சன பரமம் சாமியம பயிற்சி நிரஞ்சனா முக்தி திசையில தோஷமற்றவனாக பரமசாமியத்தை அடைகிறான் இந்த முக்தன் அப்படின்னு வாக்கியம். அது அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னாக்கா சர்வாத்மனா சாமியமா அப்படின்னா சர்வாத்மனா சாமியம் இல்லை. எதுவுமே சாமியம்னு சொல்லிட்டாலே சர்வாத்மனா சாமியம் சொல்லவே முடியாது. நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க, எதில் பார்த்தாலும் சர்வாத்மனா சாதர்மியம் சாமியம்ன்றது லோகத்துல எதுக்குமே சொல்ல முடியாது. லோகத்திலேயே சொல்ல முடியாத விஷயத்த பகவானோட இந்த ஜீவனுக்கு சாமியத்தை சொல்றது அதுவும் முக்கிய திசையில அப்படின்றது முடியவே முடியாது. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த சாமியம்ங்கிறது ஏதோ சில அம்சங்கள்னாலதான் ஒருமையை தவிர்த்து அனைத்து விதத்தினாலும் சாமியம்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அது பிரமாணம் அப்படிப்பட்டது, பிரமாணமானது அந்த மாதிரி இருக்கு. அதனால சாமியம்னா இதுதான், ஏதோ சில விஷயங்கள்ல சாமியம் இருக்கும் அனைத்து விதத்திலும் இல்லை, இதுதான் பிரமாணம். லோகத்துல என்ன அப்படின்னு அழகான உதாரணம் சுவாமி காமிக்கிறார். நம்மங்கள்லாம் இப்போ எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்ப சொல்லுவா உங்காத்துல எவ்வளவு தங்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன 4 குந்துமணி தங்கம் இருக்கும் அப்படின்னுவா. இந்த பிள்ளையார் இதுன்னு பேர், அது சிவப்பா இருக்கும் முன்னாடி கருப்பா இருக்கும், அது சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும், அதுலதான் அழப்பா. இப்போ ஒரு குந்துமணி நகை அப்படின்றோம், ஒரு 1/2 கிராம் வச்சுக்கோங்களேன், அதை அளக்குறோம். அந்த மாதிரி இத்தனை குந்துமணி அத்தனை குந்துமணின்னுட்டு கணக்கு போடுறோம். தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, அந்த குந்துமணி சாதாரணமா அந்த ரோட்ல இருக்கிற செடியெல்லாம் இருக்கும், அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன. ஆனா நம்ம அளக்கத்தை எவ்வளவு சொல்றோம், இவ்வளவு குந்துமணி சொர்ணம் இருக்குது எங்கிட்ட அப்படின்னு லோகத்துல சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டும் சாமியமானா அந்த தங்கமும் அந்த குந்துமணியும் ஒன்னா ஆயிடுமா. ஆனால் அந்த அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது உபயோகப்படுறது. அத மாதிரி கல்லு, இத்தனோண்டு கல்லை வச்சு இந்த கல்லளவு இந்த தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாம் அப்படிதான். இப்ப இரும்பு கல் வைக்கிறோம், பித்தளை கல் வைக்கிறோம், அது எவ்வளவு 1/2 கிலோ அப்படின்னா அது 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அதனால தராசுல ஒரு பக்கம் கல் இருக்கு இன்னொரு பக்கம் சொர்ணம் இருக்கு, ரெண்டுத்தையும் அளக்குறோம்,
இவ்வளவு இவ்வளவு இருக்கு இதுல அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு இவ்வளவு இருக்குன்னு சொல்றமே தவிர்த்து அது வந்து அதனுடைய அளவை காமிக்கல, அளவுன்னு அதனை மதிப்பை காமிக்கல, மதிப்பு கிடையாது. அந்த எடை எவ்வளவு, எடையினுடைய அளவுல மாத்திரம்தான் சாமியம் இருக்கு. எடையினுடைய அளவுல தான் சாமியம் இருக்கே தவிர்த்து அந்த தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அவ்வளவு அந்த கல்லுக்கு இருக்கா இல்லையே, அந்த மாதிரிதான் இங்க. அதனால இது லோக திருஷ்டாந்தம். அதனால எவ்வளவு அளக்கணுமோ அவ்வளவுதான், அத மாதிரிதான் இங்கேயும் ஜீவனும் பரமாத்மாவும் சாமியமா இருக்கா. மம சாதர்மியம் ஆகதாக நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைதி அப்படின்லாம் சொன்னாக்கா அந்த சாமியம் எதுல வரும் அப்படின்னாக்கா போக சாமியம் தான் வரும். பகவானுக்கு சுவாமித்துவம் இருக்கு, பரத்துவம் இருக்கு, அந்த மாதிரி இவனுக்கும் இருக்கட்டமே. பகவான் எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறான், இவனும் சிருஷ்டிக்கட்டமே. இப்ப வரப்போறது கடைசி அதிகரணம் அதான் ஜெகத் வியாபார வர்ஜ அதிகரணம். அப்போ அந்த அதிகரணத்தை இதெல்லாம் சொல்ல போற ஒரு லட்சணம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் அப்படின்னா மனிதனுக்கு லட்சணம் மனிதனுக்கு தான் அதை அன்வயிக்கும். மிருகத்தினுடைய லட்சணம் மிருகத்துல தான் அன்வயிக்கும். அந்த மிருகங்கள்லையும் எவ்வளவோ வேறுபாடு. அதனால எல்லாமே அப்படிதான். அந்த சாமியமானது எப்படி இருக்கும்னாக்க முழுக்க முழுக்க வராதுன்னு சொல்றதுக்கோ தான் இது அந்த லட்சணத்தை சொல்றது. அதனால பிரம்மத்துக்கு லட்சணம் சர்வகாரணத்துவம். சர்வகாரணத்துவம் பிரம்மத்துக்கு சொல்லிட்டு ஜீவனுக்கும் அது வரும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பரமாத்மாவுக்கு அந்த லட்சணமே இருக்கு இல்லைன்னு ஆயிடும். ஜீவனும் ஒண்ணுதான் பரமாத்மா ஒண்ணுதான் ஆயிடும். ஜீவன் பரமாத்மா ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னாக்க அது சரியன்னு அந்த லட்சணம் ரெண்டு பேருக்கு வரக்கூடாது, ஒருத்தருக்கு தான் அதை அன்வயிக்கலாம். அத மாதிரிதான் இங்கேயும் வந்து பரமசாமியம்ன்றது போக சாமியம். சூத்திரகாரர் சொல்ல போற போகமாத்திர சாமியம் இங்க ஆச்ச அப்படின்னு சாதிக்க போற. போகமாத்திரத்துலதான் சாமியம் இருக்கே தவிர்த்து சர்வாத்மனா சாமியம்ன்றது சொல்லவே முடியாது. அதனால சுவாமித்துவம்னா பரமாத்மாவுக்கு உண்டிதான், எல்லாருக்குமே வராது அது. அதனால இது வியவஸ்திதமானது. இதெல்லாம் ஒரு விஷயம் முன்னாடி பார்த்திருக்கோம். முதல் அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல முதல் அதிகாரம் கடைசி சூத்திரம் அதுல சொல்லச்ச சம்போக பிராப்திருச்சே வைசேஷியா அப்படின்ட்டு அங்க வந்து ஒரு விஷயம் சொல்றார் சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஒரே உடம்புல ஜீவன் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான். ஜீவன் அந்த உடம்புல இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான், ஆனால் பரமாத்மாவுக்கு இது ஒட்டல. ஏன் அப்படின்னா அது அப்படிதான் அது. ஏன்னா அவளுடைய சுபாவம் அது. பரமாத்மாவுடைய சுபாவம் இப்படிப்பட்டது அப்படின்னு வியவஸ்திதம். அந்த மாதிரி ஜீவாத்மாவுடைய சுபாவம் இப்படிப்பட்டது. ஏன்னா கர்ம வசியத்துவன்ற ஒரு குணம் அவனுக்கு இருக்கு ஜீவாத்மாவுக்கு, அதனால அவன் அதை அனுபவிக்கிறான். பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, அதனால அவன் சுதந்திரமா ஆனந்தமா இருக்கான். ஏன்னா இதெல்லாம் வியவஸ்திதமான சுபாவங்கள். அத மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அப்ப பரமாத்மாவுக்கு சுபாவம்ன்றது கல்யாண குணங்கள், பரத்வம், சுவாமித்வம், சர்வ நியந்திரத்துவம், சர்வ சரீரித்வம், சர்வ ஆத்மத்துவம், சர்வசேஷித்வம், எப்படி நிறைய அவனுக்கு இருக்கு. அதெல்லாம் நமக்கு வரத்துக்கு பிரமேயமே இல்லையே, அதனால அது கிடையாது. அதனால போகதாமியம் தான் இங்க ஒத்துக்கணும். அது உடனே அத்வைதிகள் கேட்கிறார், அது எப்படி நீ சொல்லுவ? பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிரம்மவேத பிரம்மத்தை யாரு உபாசிக்கிறானோ அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மமாவே மாறி விடுறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்து கொள்கிறவன் உபாசிக்கிறவன் பிரம்மமாவே மாறிடுறான் அப்படின்னு இருக்கே. பிரம்மமாவே மாறிடுறான்னு என்ன அர்த்தம்? பிரம்மா
பிரம்மமாவே அவனுக்கு ஆயிட்டான் அவன் பிரம்மமே அவன். அதான் சுரூபிக்கணும், ஜீவனே பிரம்மம், பிரம்மமே ஜீவன். அதனால ஜீவன் வந்து பிரம்ம ஜானம் வந்தது அவனுக்கு, உடனே அவன் பிரம்மம் ஆயிட்டான். 12 பிரம்மன் இல்லை, ஒரே பிரம்மன் தான், பல ஜீவன்கள் கிடையாது. பல ஜீவன்கள்ன்றதெல்லாம் பொய், நித்யா கல்பிதம், அஜ்ஞான கல்பிதம் அப்படின்லாம் அதை சொல்றான். அதனால் அதுவும் பிரம்மவேத பிரம்மைவ ஏவகாரம் இருக்கு. பிரம்மமாகத்தான் மாறுகிறான்ட்டு ஏவகாரம் உறுதிப்பட சொல்றதே. அப்ப சாமானாதிகரன் இருக்கு, அந்த சாமானாதிகரன் வந்து ஐக்கியபரம் தானே, ஐக்கியபரம் தானே, சுரூபிக்கணும் சொல்றது. அதனால ஏவகாரம் அங்க இருக்கு பிரம்மைவ. அந்த ஏவகாரத்தினால பேதமே கிடையாதுன்றது, பேதமே இல்லை, அபேதம்தான். அந்த அபேதமும் சுரூபைக்கும், ஜீவ பிரம்ம சுரூபைக்கும் அங்க சொல்லப்படுறது. அதுதான் இருக்கு இங்க. அப்படி இருக்கச்ச நீ வந்து அத சாமியம் வந்து போக மாத்திர சாமியம் தான் அது மாதிரிலாம் நீ சொல்றையே, அது எப்படி வரும் அப்படின்னு மேல கேள்வி வரும். அதுக்கு பதில் இதுவரை இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு பார்க்காத, அனைத்து வாக்கியங்களையும் பார். ஏற்கனவே நம்ம சொல்றோம் பேத ஸ்ருதிகள், அபேத ஸ்ருதிகள், கடக ஸ்ருதிகள், இப்படி மூணு விதமான ஸ்ருதிகள் இருக்கு. பேத ஸ்ருதிகள்னா பிரம்மத்தையும் ஜீவனையும் வேறுபடுத்தி காமிக்கிறது, பரஸ்பர விலக்ஷணமா இருக்கான்ட்டு. அபேத ஸ்ருதிகள்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஐக்கியம் மாதிரி காமிக்கிறது. இந்த ஐக்கியமும் ஒத்துண்டாகணும், பேதத்தையும் ஒத்துண்டாகணும், வைலட்சணத்தையும் ஒத்துக்கணும், ஐக்கியத்தையும் ஒத்துக்கணும். அது எப்படி அப்படின்னு சரீராத்ம பாவம், சரீராத்ம பாவம், சரீராத்ம பாவத்தை வச்சுட்டோம்னாக்கா அது அன்வயிக்கிறது. அது எத்தனை ஸ்ருதிகள் நிறைய இருக்கே. அதனால பகவானுக்கு ஜீவன் தேகமாக இருக்கிறான், அதனால தேகாத்ம பிரம்ம நமக்கு இருக்கோ இல்லையோ. என் உடம்பையே நான் ஆத்மாவா நினைக்கிறேன், சார்வாகள்லாம் சொல்ற பாருங்கோ, அவர் என் உடம்பே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறேன். அகம் தேவதத்தகான்றான் ஒருத்தன், அகம் நாராயணகான், நான் நாராயண், நான் நாராயணன் இல்லை, என் உடம்புக்கு தான் நாராயணன் பேரு, என் ஆத்ம சுத்தாத்ம சுரூபத்துக்கு பேரே கிடையாது, அது ஞானீக சுரூபம். அதில் போய் பேர் எப்படி வரும், வரவே வராது. இந்த உடம்பு, உடம்பை வச்சுட்டு தான் நாராயணன் பேரு. ஆத்மா நித்தியம், இந்த உடம்பு போயிட்டோன்னா நாராயணன் போயிட்டான் அப்படின்னு தானே இது வர்றது விவகாரம். அதனால இந்த தேகாத்ம பிரமத்தை வச்சுட்டு எல்லாரும் ஐக்கியம் சொல்ற லோகத்துல, அந்த மாதிரிதான் இங்கேயும் பிரம்மத்தையும் ஜீவனையும் சரீரியாகவும் சரீரமாகவும் பார்க்கணும். பிரம்மன் சரீரி, நாமல்னா சரீரம், அவன் ஆத்மா, நாம தேகம். இப்படி தேகாத்ம பாவம் பார்த்தோம்னாக்கா நான் தேகமாகத்தான் இருக்கிறேன், எம்பெருமான் தேகியாகவே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு வந்துருத்து. அது சொல்லிடுத்த அந்த அந்த இது சாதிச்சுட்டோம்னாக்கா சரீராத்ம பாவமானது ஸ்ருதிகளால் சாதிக்கப்படுகின்றன. சாதிச்சுட்டோம்னாக்கா அப்ப அவதாரணருக்கு பிரம்மையோ பவதி அப்படின்னாக்கா சாமியந்தான் பேசுறோம். அந்த மனுஷனுக்கு தலையில உண்டி மூளை இல்லை, உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொல்றோம். தலையில உண்டி மூளை, உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொல்றோம். உடம்பு முழுக்க மூளை இருக்கான்னு, தலை முழுக்க தலையில இருக்கிற மூளையே வேலை செய்ய மாட்டேன்றது. உடம்பு முழுக்க மூளை இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் என்ன அர்த்தம், உபச்சாரத்தை எட்டு சொல்றது, உபச்சாரத்தை எட்டு. அன்னைக்கே அடையா வச்சேன், நீ முதலாந்த சுவாமி மாதிரி இருக்க, நீ அந்த சுவாமி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சுவாமி மாதிரிலாம் இருக்க முடியுமா யாராலையாவது? அன்னைக்கு நான் முதலாந்த சுவாமியை குறிப்பிட்டு அடையன் வைக்க வச்சுன்னேன், அன்னைக்கு வேறவெள்ளி சுவாமி அழகா முதலாந்த சுவாமியை போட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை இதை பண்ணிட்டார், ராமானுஜதாசன் இதில் போட்டுட்டேன். அந்த சுவாமியை சேவிக்க சேவிக்க மனசுல ஆனந்தமா இருந்தது, அடையை நேரவே சேவிச்சிருக்கேன், அவாத்திரையே விளையாடிட்டு இருப்பேன். உழப்பாக்கம், விஜயராகவன், வாசுதேவாச்சார், நாவல் பாக்கம் எல்லாம் வந்தா இருப்ப அழியனும் இருப்பாங்க. அதனால எதுவும் சொன்னா பெருமையா இருந்தது, சுவாமி சேவிச்சதே ஆனந்தமா இருந்தது.
எப்படி ஐயாபக்த சுவாமி நமக்கு பரமப்பா தெய்வமா அழுந்தோடு இருக்காரோ அது மாதிரி மதுராந்தக சுவாமி ஜடபுரம் சுவாமியுடைய சாட்சா சிஷ்யர் அப்படிப்பட்டவருடைய இது சந்தோஷமா இருக்குது. அது சந்தோஷமா இருக்குது. இப்போ அந்த சுவாமி மாதிரியே நீ இருக்கே அப்படின்னு சொன்னாக்க அந்த சுவாமியா ஆயிடும் மனமும். இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல சாமியம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அந்த ஏவகாரமும் அததான் நமக்கு சொல்லும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க சுரூப ஐக்கியம் இருக்கு அப்படின்லாம் சொல்றது தப்பு. அழகான உதாரணம் சொல்றார், யதர்த்துஷ்ருத லிங்கானி நானா ரூபானி பர்யயே திருஷ்யந்தே தானி தானியேவ யதா பாவா யுகாதிஷோ. பெருமாள் சொல்லிட்டு சொல்றேன், ருதுக்கள்லாம் இருக்கு, ஒவ்வொரு ருதுக்கள்லயும் மாறிண்டே இருக்கு. வசந்த ருதம்னா அதனுடைய சுபாவம் வேற, கிரீஷ்ம ருதனுடைய சுபாவம் வேற, வருஷ ருதனுடைய சுபாவம் வேற, இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுபாவங்கள் இருக்கு. ஆனா இங்க சொல்லி தானி தானியவே அவைகள் அவைகளாத்தான் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னா அத சாமியம் இருக்கு. என்ன சாமியம்? அந்த ருதுவனுடைய சுபாவத்துல இருக்கிறதுல சாமியம். அது மாதிரி யுகதர்மங்கள்லாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல அவதாரணம் இருக்கு, தானி தானியவ அவைகள் அவைகள் தான் அப்படின்னாக்க வசந்த ருதுவனுடைய தர்மம் கிரீஷ்ம ருதுவுக்கு வருமா, இன்னொரு ருதுவனுடைய தர்மம் இன்னொரு ருதுவுக்கு வருமான்னு அதெல்லாம் வராதே. அது அதுக்கு எதுவா அதுதான் இருக்கு. ஆனால் அங்க தானி தானியவன் இருக்கு, ஏதோ சாமியத்தை இட்டுதான் அங்க சொல்றது. அது சர்வாத்மனா சாமியம்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்குமே சொல்லவே முடியாது. எல்லாம் அவ்வளவுதான். நீங்க பிறந்த குழந்தைய பாருங்க, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரிதான் அழகா சிரிக்கிறது. எல்லாம் அழகா ஒரே மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனால் வளர வளரதான் தெரியும் அதனுடைய அந்த ஜீனத்தை சொல்லுவாளே அதெல்லாம் அந்த டிஎன்ஏ அது பின்னாடிதான் தெரியறது எப்படிப்பட்ட முகம் மாறுறது. ஆரம்பத்துல பாக்கிறது பெரிய பொண்ணு மாதிரியே சின்ன பொண்ணு இருக்கான்னா, பெரிய பையன் மாதிரியே சின்ன பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா மாறச்ச எத்தனை மாறுறது? அத மாதிரிதான் இதெல்லாம் சாமியம்ங்கிறது. சர்வாத்மனா சாமியம் எதுக்குமே வரவே வராது, எதுக்குமே வராது. அதனால இங்கேயும் அப்படி பிரம்ம வேத பிரம்மையோ பவதி அப்படின்றது இந்த இடத்துலதான் அது அர்த்தம் பண்ணிக்கணும், இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால சாமானாதிகரண்யன்றது இதுக்குதான் அர்த்தம், பிரம்ம துல்லியமான பிரகாரம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மமாவே ஆயிடுறான்னா என்ன அர்த்தம்? பிரம்ம மாதிரியா இருப்பான். பிரம்ம எப்படிப்பட்டது? தோஷமற்றது. அந்த மாதிரி இவன் முக்தி திசையில தோஷமற்றவனாக ஆயிடுவான். பிரம்மா அஷ்ட குணங்களோட கூடினது அபகத பத்மான்லாம். அந்த மாதிரி இவனும் அபகத பத்மத்வாதிகளோட சேர்ந்திருப்பான். பிரம்மம் அப்ராகிருத அனுபவத்தான், அப்ராகிருதமான அனுபவம் தான் பிரம்மத்துக்கு, இவனுக்கும் அப்ராகிருதமான அனுபவம். பிரம்ம எப்பொழுதும் ஆனந்தத்தையே அனுபவிக்கும், அந்த ஆனந்தத்தை இவனும் அனுபவிக்க போறான். பிரம்மம் தன்னுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும், இவன் பிரம்மத்தையும் அனுபவிப்பான், பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான். இப்படி இந்த மாதிரி சாமியம் இதைதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து அனைத்து விதத்தாலையும் பிரம்மமாகவே ஆயிடுவான்னு அத்வைதிகள் சொல்ற மாதிரிலாம் வச்சுக்கூடாது, அது தப்பாது. அதனால பிரம்ம துல்லியமான பிரகாரம் சுரூபம் இருக்குது, ஐக்கிய சுரூப ஐக்கியன்றது கிடையவே கிடையாது. அதனாலதான் இது நேத்து பர்யந்தம் தோஷத்தோடு கூடினவன் இன்னைக்கு முக்தி திசையில இவனுக்கு தோஷமற்ற தன்மைங்கிறது வந்துடுச்சு, நிர்மலத்தம், தோஷமே இவனுக்கு இல்லை அப்படின்னு வந்துடுது இவனுக்கு. அதனால இதுதான் இதுல பிரம்மைய பவதின்னு சொல்றது. அதைதான் நம்ம இங்க சுரூப ஐக்கியம் மாதிரி எடுத்துக்கணும். இல்லாத போனா விசித்திரமா வந்துடும் அது. ஏன்னா பிரமாணமே அப்படி சொல்றது அது. யதோதகம் சுத்தே சுத்தமாசித்தம் தாதகே பவதி ஏவம் முனேஹே விஜானத ஆத்மா பவதி கௌதமாம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஒரு தீர்த்தம் இருக்கு, சுத்தமான தீர்த்தம் ஒண்ணு இருக்கு ஒரு பாத்திரத்துல, இன்னொரு பத்து தீர்த்தமும் சுத்தமா இருக்குது. ரெண்டு தீர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்தாக்க
சுத்தமான தீர்த்தம், ரெண்டும் சுத்தமா தான் இருக்கு. ஆயிடுறது அது, இந்த சுத்தமான தீர்த்தம் இன்னொரு சுத்தமான தீர்த்தத்துல சேர்த்தோம்னாக்க ரெண்டும் ஒன்னாயிடுறது இல்லையோ. அந்த மாதிரிதான் இந்த ஜீவன், அவன் அசுத்தமா இருந்தான் கர்மவசியனாக. கர்மவசியனா இருந்தவன் இப்ப என்னாச்சு, அந்த கர்மம் எல்லாம் போயிடுச்சு, சுத்தமாயிட்டான், பரமாத்மாவோட சேர்ந்துட்டான். இவனும் சுத்தன், அவனும் சுத்தன். அந்த சுத்த தன்மை, தோஷமற்ற தன்மை, அத மாத்திரம் ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்குன்னு அர்த்தம். இது அவன் தோஷமற்றவன், இவன் தோஷமற்றவன். அழகான ஒரு கேள்வி கேட்டா, இது ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் அடியே, ஒரு பாத்திரத்துல சுத்த தீர்த்தம், இன்னொரு பாத்திரத்திலையும் சுத்த தீர்த்தம், ரெண்டு தீர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்துட்டான். இப்ப ரெண்டும் ஒரே சுத்தமா தீர்த்தம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் ஜீவனும் பிரம்மமும் ஒன்னாயிட்டான். சரி, ஒன்னாயிட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ அப்ப பிரம்மம் தானே ஜீவன், ஏன் ரெண்டு தீர்த்தம் ஒன்னா சேர்ந்த உடனே முன்னாடி இருந்த அளவு காலம் ஏன் அதிகமா இருந்தது? அதிகமா இல்லாம ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா எவ்வளவு பிரம்மமோ அவ்வளவுதான் இருக்கணும். அது முதல்ல, ஏன்னா ரெண்டு சுத்தம் ஒண்ணுதான் சொல்லிட்டீங்க நீ. ஒண்ணுன்னு சொன்னாக்கா ரெண்டு தீர்த்தமும் ஒன்னா சேர்ந்து ஒரே அளவாத்தான் இருக்கணும். ஆனா ஒரே அளவா இல்லையே. முன்னாடி இருந்த ஜலத்தை காட்டிலும் அந்த பாத்திரத்துல இந்த தீர்த்தத்தை சேர்த்தோன்னு இன்னும் அதிகமா தானே ஆறுது. அதனாலயே தெரிஞ்சுக்கோ, பிரம்ம வேற ஜீவன் வேற. அதனால ஐக்கியம் இங்க இல்லையே. ஐக்கியம் இருந்தா ரெண்டும் ஒன்னு ஆயிடணும். ஆனா லோகத்துல ஒன்னா ஆகலையே, ரெண்டு பேரும் ஒன்னாதானே சேர்ந்து இருக்கா. சக பிரம்மனா விபஸ்திதான் சகசுத்தமா இருக்குங்க. அதனால சேர்ந்து இருக்கான்னு சொல்ற அர்த்தமே தவிர்த்து சொரூபிக்க வேண்டிய அர்த்தமே வராதே. ஏன்னா இது நாங்க சொல்லல, நீயும் உத்துண்ட உபநிடத் வாக்கியம் தான். ஒண்ணு சுத்தமான ஜலத்தோட சேர்த்து சுத்தமான இது அர்த்தத்து சுத்தத்தன்மை, அந்த சுத்தமா இருக்கிறது அதன மத்திரம்தான் அபிப்பிராயமே தவிர்த்து சுரூபிக்கின்றது கிடையாது. அதனால பிரம்மம் எப்பொழுதும் சுத்தமானது. அந்த பிரம்மத்தோட அசுத்தமா இருந்த ஜீவன் கர்மவசியனா இருந்து ரொம்ப அல்லாடின் இருந்தான். இப்ப உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால அவனுக்கு சுத்தத்தன்மை, தோஷமற்ற தன்மை வந்தது. தோஷமற்ற தன்மை வந்துடவே ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்றா. எப்படி சேர்றா? கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுல அவ சேர்றா. அந்த மாதிரி பிரம்மத்தை அனுபவிக்கிறதுல இவன் அந்த பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அதனால இந்த இடத்துல ஐக்கியம் ஏன் வரப்போறது? என்னன்னு சொல்றது ஐக்கியம்னு சொல்றதானே, அவிபாகீனம் சொல்றார். விபாகம் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். சுரூபைக்கு அணைஞ்சுட்டான், அதோடையும் அனுபவிக்கிறான் எங்கேயாவது ஒரு இடத்துல. முதல் சூத்திரத்துல இருந்து கடைசி சூத்திரம் சேவிக்க போறோம், அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா தன்மை. அந்த சூத்திர பரியந்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல சாதிக்கிறாரா? எங்கேயும் சாதிக்கலையே சூத்திரக்காரர். அதனால ஐக்கியன்னு சொல்லல, அவிபாகனம் சொல்லிருக்கிறது. அதனால நீங்க சொல்றதெல்லாம் விபரீதமான கற்பனை. எதுலையுமே தத்துவத்தை நீங்க கற்பிக்கல, நாங்களும் அப்படி இல்லை. தத்துவத்தை தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு தத்துவத்தை தவிர்த்து வேற எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. அதனால இந்த தத்துவம் என்னது அப்படின்னு பார்த்தாக்க, பகவானுடைய சுரூபமும் ஜீவனுடைய சுரூபமும் வேற வேற. அது எல்லா வேதாந்திகளும் ஒத்துண்டு போகணும். ரெண்டாவது, ரெண்டுத்துக்கும் சரீராத்ம பாவம் இருக்கிறதுன்றது ஸ்ருதி சம்மதம். நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு அது உங்க இஷ்டம். ஆனா உபனிஷத் வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால சரீராத்ம பாவம்ன்றது சுருதி சித்தமானது. அந்த சுருதி சித்தமான சரீராத்ம பாவமானது அப்ரதக்ஷித்த சம்பந்தமா இருக்கும். தனியா பிரிக்க முடியாத தன்மை. அந்த தனியா பிரிக்க முடியாத தன்மைன்றது இங்க இருந்தாலும் எங்க அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான்.
சம்சார திசையிலையும் சரி, முக்தி திசையிலையும் சரி, வேற எப்பவா இருந்தாலும் சரி, பிரிக்க முடியாதுதான். பிரிக்க முடியாத தன்மைங்கிறது தான் அது. அதனால முக்தி திசையில அனுபவிக்க செய்வோம். இவன் பிரிக்க முடியாத ஸ்திதியில தான் இருப்பான். அவிபாகேன திருஷ்டத்வா, அதான் சூத்திரகாரர் சாதிக்கிறார். விபாகம் இல்லாமலே இவன் இருப்பான், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ருதி சித்தம், நாங்க கல்பிக்கவே இல்லை. ஏன்னா கல்பிச்சா நீங்களாம் இங்க கல்பிக்கிறீங்களே அப்படிங்கிற கேட்கலாம். நாங்க எதையுமே கல்பிக்கல. நாங்க கல்பிக்காத விஷயத்துல நீங்க ஸ்ருதி சித்தமான விஷயத்துல நீங்களும் எடுத்துதான் ஆகணும். அந்த விஷயத்தையே ஏத்துக்க மாட்டேன், அது எங்களுக்கு அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே சரி என்ன? அப்ப ஸ்ருதிக்கே அப்பிரமாணம் நீங்க சொன்னவாடா. அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். அதை சொல்றதுக்கோசரம்தான் இந்த மாதிரி சரீராத்ம பாவத்தை சொல்லி, சரீராத்ம பாவம்ங்கிறது எல்லா திசைகள்லையும் அப்படிதான். ஏதோ இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற பரியந்தம் தான் இத மாதிரி அப்படின்னா நினைக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த சரீராத்ம பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது அபிரதக்ஷித்த சம்பந்தம், பிரதகன தனியா இருக்கிறது. அபிரதக்ஷித்தம்னா தனியா இல்லாம சேர்ந்தே இருக்கிறது, பிரிக்க முடியாத. இது பிரதக்ஷிதி அனர்ஹம் அப்படின்னே பாஷ்யகாரர் சாய்க்கிறார். தனியா இருக்கிறதுக்கு முடியாதான். எப்படி பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவாள்னா பெருமாளை நினைக்காம இருக்க முடியாதோ, அவளால பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையே அனுபவிக்கணுமா? வாழ்க்கை திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? பெருமாளுடைய வாக்கு அதை கேட்டு கேட்டு ஆனந்திக்கணுமா? அத மாதிரி பெருமாளுடைய சேஷ்டைகள் எல்லாம் சேவிச்சுட்டே இருக்கணுமா? அது எப்படி அவளையும் அந்த அவைகளையும் பிரிக்க முடியாதோ, அந்த மாதிரி பரமாத்ம திவ்யாத்ம சுரூபத்தையும் ஜீவாத்மாவுடைய சுத்தாத்ம சுரூபத்தையும் பிரிக்கவே முடியாது. எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பாவா? அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அப்படி இருந்துதான் இவன் அனுபவிப்பான் அப்படிங்கிறத இந்த கடைசி ஸ்லோகத்தினாலையும் சாதிக்கிறார். அழகான உதாரணத்தை இட்டு இப்ப பாருங்க, பாரம்யம் எச்ச சாம்யே ஸ்ருதமிஹ நஹி தர்வதேத்யப்யதீதம் கிராவுணோஹம் நஸ்தயத்வத் சமதரணதுதோ சாத்துதிஸ்ததாத்ர ஏவம் தத்தேகபாவே ஸ்திதவதி விவிதா பாதிதாம் நாயபும்னா பிரம்மீவேத்யாதி வாக்கியம் பிரதயதி சமதாம் தாதிருகித்யப்யதி தாதிருகித்யப்யதீதே. இஹ இந்த முக்தி திசையில முக்தனிடத்தில் எச்ச எந்த சாமியே பாரம்யம் சுதம் நிரஞ்சனஹா பரமம் சாமியம். சாமியத்துல பாரம்யம், பரமசாமியம், அனைத்து விதத்தினாலையும் சாமியம் அர்த்தம் பண்றான் புறபக்ஷி. அது சொல்லப்பட்டதோ தது அந்த சாமியமானது, பரமசாமியமானது சர்வதா இத்தியபிநாதீதம்ஹி சர்வதான்னு அனைத்து விதத்தினாலும், அனைத்து விதத்தினாலும் சாமியம் இருக்கு அப்படின்னுட்டு இத்தியபி என்றும் ந அதீதம்ஹி. இங்க அந்த மாதிரி ஓதப்படலையே, உபரணத்தை அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அனைத்து பிரகாரத்தினாலையும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சமமா இருக்கா அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல. ஏதாவது இடத்துல சொன்னா ஒத்துக்கலாம், அப்படி இல்லையே. அதனால பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் இல்லாமல் தான் பரமசாமியம் நிர்வகிக்கணும். வேற பிரமாணங்கிறனால நமக்கு விரோதம் வந்துடக்கூடாது. சரீராத்ம பாவம் சொன்னாக்கா என்ன அர்த்தம்? சரீரம்னாக்கா நியாமியம் அர்த்தம், ஆத்மானாக்கா நியந்தா. சரீரம்னா சேஷம், ஆத்மான்னா சேஷி, சரீரம்னா தாரியம், ஆத்மான்னா தாரகன். இப்படிதான் அர்த்தம். இதுலயே தெரிஞ்சு போயிடுத்தே, பேதம் தெரிஞ்சு விடுத்தே. அப்படி இருந்து எப்படி சாமியம் வரும்? உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இன்னைக்காவது சாமியம் வருமா? உடம்புடைய சுபாவம் தனிதான், ஆத்மாவுடைய சுபாவம் தனிதான். அதனால பரமசாமியமே வராது.
அதுக்கு உதாரணம் கிராவண ஹேம்னஸ்ட். கிராவனாக்க கல், சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கு பாருங்கோ அது. ஹேம்னஸ்ட ஹேமனாக்க சொர்ணம், சொர்ணம் சொர்ணத்துக்கும் கல் இருக்கே அதுக்கும் சமதரண திருத்தவ். அந்த தராசரை வச்சு பார்க்கிறோம் வந்து பிரமேயம் என்ன, சொர்ணம், சொர்ணம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிரமாணம் எவ்வளவு, பிரமாணத்தை வைக்கிறது கல்லு, சாதாரண கல்லு. அந்த அளவுல மாத்திரம்தான் சாமியமே தவிர்த்து மதிப்புல சாமியமே இல்லையே. கிராவணோ ஹேம்னஸ்ட சமதரண திருத்தவ் துலாவில தராசுல வச்சு பார்க்கச்ச திருதவ் எத்வத் எப்படி ததுக்திகி, இத்தனை கல் இருக்கு இத்தனை குந்துமணி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவோமோ அத மாதிரிதான் சியாத் ததா அத்த. இங்கேயும் பரமசாமியம் பகவானுக்கும் நமக்கும் சாமியம் சொல்லப்பட்டதுன்னாக்க அந்த சுவாவத்துல ஒண்டிதான், ஏதோ அளவுல சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் அது வராது, அது அதனால பரிமாணம் அவ்வளவு இருக்கு, அவ்வளவுதான் அது. அப்படி பார்த்தோம்னாக்க ஒரு கிலோ பஞ்சு வேணும்னு கேட்டான் ஒருத்தன், அந்த ஒரு கிலோன்றது எவ்வளவு இருக்கும், ஒரு இரும்பு கல், அந்த இரும்பு கல்லை வச்சு தராசுல இது பண்றான். ஆனா பஞ்சு எவ்வளவு இருக்கு, அரை அரை மூட்டை இருக்கா மாதிரி இருக்கு. கல் இத்தனோண்டுதான், பஞ்சு இவ்வளவு இருக்குன்றதுனால பஞ்சுக்கு மதிப்பு அதிகமான, அது கல் அளவுதான் அது இருக்கு. அது அந்த கல் எவ்வளவு விடைய இடைய தாங்குமோ அவ்வளவுதான் அது இருக்குன்னு சொல்லுவோம். அதிகமா இருக்கிறதுனால அதிகம்னு சொல்ல முடியுமா என்ன, அது இல்லையே, அளவு அதிகம் இல்லை, அதனுடைய பரப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலாம் வச்சுக்கணும், எல்லா விதத்தினாலையும் வச்சுக்கவே முடியாதது. அதனால போக சாமியத்துல சாமியம், போக மாத்திரத்துல சாமியம், அது சர்வஸ்வாமித்துவம் சர்வ ஜெகத்கர்த்தத்துவம் இதெல்லாம் வரவே வராது. அது என்ன, அவனுக்கு அது வியவஸ்திதம், நமக்கு இது வியவஸ்திதம், அதாவது நமக்கு இது நிலப்பட்டிருக்கு இவ்வளவுதான், நமக்கு அவனுக்கு அவ்வளவு, நமக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்கு. ஏவம் இந்த மாதிரி ஒரு எடைக்கல்லுக்கும் ஒரு ஸ்வர்ணத்துக்கும் எப்படி நம்ம பேதம் சொல்றோமோ அந்த மாதிரி தத் தேகபாவே ஸ்திதவதி, பரமாத்மாவுக்கு நாம சரீரமா இருக்கோம், அவன் ஆத்மா, அதனால அவனுக்கு நமக்கு என்ன பேதம் அப்படின்னு நிர்ணயமாயிடும். சரீராத்ம பாவத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க சரீரத்துக்கு என்ன சுபாவம் ஆத்மாவுக்கு என்ன சுபாவம்னுட்டு நிர்ணயமாயிடுறதே, அது அடுத்துனாக்க விவித அபாதித ஆம்னாய பூம்னா, விவித பலவிதமான ஸ்ருதிகள், அபாதிதம் வேதத்துக்கு எந்த விதத்தினாலையும் பாவம் சொல்லக்கூடாது. இதுதான் அனைத்து வைதிகாருடைய சித்தாந்தம், வேதத்துக்கு எந்த விதத்திலையும் பாவம் சொல்லக்கூடாது. ஆனால் அத்வைதிகளோ ஒரு காலகட்டத்தில் வேதமே அழிஞ்சு போடுறதுன்னு வருவார். அதனால அவருடைய சித்தாந்தம் விருத்தமானது. அதான் நாமெல்லாம் என்ன சொல்றோம், வேதத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணம், ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்ரமாண்யம் சொல்லக்கூடாது. அதனால விவித அபாதித ஆம்னா, அதாவது ஜீவ பரமாத்மாக்கள் இவாளுக்கு சரீராத்ம பாவத்தை சொல்றது, வியாபிய வியாபக பாவத்தை சொல்றது, சுவாமி பாவம் ஸ்வஸ்வாமி தான் தனக்கு சுவாமி அவன் அப்படின்னு சொல்றது, அது மாதிரி ரக்ஷ ரக்ஷக பாவம், பித்தா புத்திர பாவம், அம்சாம்சி பாவம், விசேஷ விசேஷ பாவம், பிரகார பிரகாரி பாவம் எத்தனை இருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்கு, இதெல்லாம் அதெல்லாம் எப்ப ஏற்பட்ட தெரியுமா, அனன்யதா சித்தமானது. அத வேற மாதிரி வேற மாத்தி அர்த்தம் சொல்லவே முடியாது. சரீராத்ம பாவாதிகள்லாம் அதாவது பெருமாளுடைய சுபாவத்தையும் ஜீவனுடைய சுபாவத்தையும் மாத்தி சொல்லவே முடியாது, ரெண்டுத்துக்கும் ஐக்கியம்லாம் சொல்லவே முடியாது, அனவகாசமானது. சாவகாசம்னாக்க அதுக்கு விஷயம் இருக்குன்னு அர்த்தம், நிரவகாசம் அனவகாசம்னா அதுக்கு வேற விஷயமே கிடையாது. இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லணும். அதாவது அஹிம்சியா சர்வாபூதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்னி ரோமியம் பசுமாவில பேத்தேன்னு சொல்றது. அஹிம்சியா சர்வாபூதானின்னாக்க எந்த பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாது,
அப்படின்னு கொடுத்து அக்னி ரோமியம் பசுமாள வேத அக்னி ரோமி யாகம் அதுல ஒரு வெள்ளாட்டை எடுத்துன்னு வந்து அதை வெட்டி மந்திரம் சொல்லி வெட்டி அதுல இருக்கிற வப்பாரதையும் நாக்கு எல்லாத்தையும் எடுத்து ஹோமம் பண்ணணும்னு சொல்றது. இப்ப ரெண்டு இடத்துலயும் விரோதம் வருதே, எதையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். இது இங்கேயோ வெள்ளாட்டை வெட்டி பண்ணணும் அப்படின்றோம். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்குதே, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அங்க என்ன சொல்லிட்டான்னாக்கா, அஹிம்சா சர்வாபூதானின்றது சாவகாச இது சாவகாச பிரமாணம், அதான் லௌகிக ஹிம்சைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் அக்னி ரோமியம் பசுமான வேதன்றது வேதத்தினால் விதிக்கப்பட்ட கர்மா, அதை மாத்தவே முடியாது, நிரவகாசம், அதுக்கு வேற விஷயமே இல்லை, வேற விஷயமே கிடையாது. அதனால அதுக்கு ஒத்துண்டு தான் ஆகணும் அந்த இம்சையை. அதனாலதான் பாஷ்யகாரர் என்ன பண்ணிட்ட, அங்க இருக்கிற வசனங்கள் அத மாதிரி மனு சொல்றது நம்ம எல்லாம் சேவிச்சிருக்கோம். மூணாம் அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆறாவது அதிகரணம் அதெல்லாம் நாம சேவிச்சிருக்கோம். அந்த அதிகரணத்துல சொல்லச்சு இதெல்லாம் சொல்றேன். தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதஹ, யாகத்துல வதம் பண்றது கூட வதம் இல்லை அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்றோம். காரணம் அது வைதிகம், வைதம் அது விதிக்கப்பட்டது, அதனால அது நிரவகாசம், அதுக்கு வேற விஷயமே கிடையாது. ரகிம்சாசர்ராபுதேனேங்க லௌகிக இம்சை, ரோட்ல போயிட்டே இருக்கோம், யார் யார் மேல கலத்திக்கு போடுறோம், நாய் இருந்தா கலத்திக்கு அடிக்கிறோம், நம்ம விலையே போடாமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்றோமோ இல்லையோ அது சொல்றது. அதனால நஹிம்சாசர்ராபுதன் லௌகிக இம்சையில அது அளவோட நின்றுடுறது, அதனால அது சாவகாசம், இதுவோ நிரவகாசம். அத மாதிரி இங்க நீங்க வந்து மீ உங்க ஸ்ருதி இருக்குதே பிரம்ம வேத பிரம்மயுபவதி, அதெல்லாம் கூட எப்படியாவது சமன்வயப்படுத்தலாம். ஆனால் இது இருக்கு பாருங்க, இந்த தேகாத்ம பாவம்ன்றது இதுதான் கடகஸ்ருதி, வேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதத்தை சாந்தம் பண்ற ஸ்ருதி, சமன்வயப்படுத்துற ஸ்ருதி இது. அந்த ஸ்ருதிக்கு நீங்க அந்நதார்த்தமே பண்ண முடியாது, ஏன்னா லோகத்துல பிரசித்தம் தேகம் வேற ஆத்மா வேறன்றது. அதனால அபாதிதமான இந்த ஸ்ருதியானது விவிதா பாகுல்யம் இருக்கு, நிறைய இருக்கு அந்த மாதிரி வாக்கியங்கள். பூம்னான்று ஆம்னாய பூம்னா, ஆம்னாயன்னா வேத வாக்கியங்கள், பூம்னான்னா அதிகம்னு அர்த்தம், நிறைய இருக்கு பலவிதமான ஸ்ருதிகள்ல. இந்த மாதிரி அபாதிதமான ஸ்ருதிகள், பலவிதமான ஸ்ருதிகள், பல ஸ்ருதிகள்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு தேகாத்ம பாவத்தை சொல்றது. அதனால தாதிருகித்ய இது இத்தியப்பி அதிதேரபி, தாதிருகித்தி அதிதேரபி, தாதிருக்கு அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது. அத அப்பயே பார்த்தோம், யதோதகம் சுத்தே சுத்தமாசித்தம், சுத்தமான ஜலம், சுத்தமான ஜலத்துல சேர்த்தோம்னாக்க அது சுத்தமா தான் இருக்கும், அவ்வளவுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதான் தாதிருக்கே பவதி, சுத்தமான சுத்த ஜலத்துல சுத்தமான ஜலத்தை சேர்ந்தா சுத்தமா தான் இருக்கும். அத மாதிரிதான் எம் முனையர் விஜானதா ஆத்மா பவதி கௌதமா, ஹே கௌதமரே இந்த மாதிரி இந்த ஆத்மாவானவன் சுத்தமாயிடுவான் அப்படின்னு வச்சனம் இருக்கு. அதனால தாதிருக்குனாக்கா என்ன அர்த்தம், சாதிருஷ்யம்னு அர்த்தம், அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு அர்த்தம் தாதிருக்குனாக்கா, அது சாதிருஷ்யத்தை தான் சொல்றது சாதிருஷ்யம் தான். அதனால அது இருக்கிறதுனாலையும் பிரம்மைய வேத்தியாதி வாக்கியம், பிரம்ம வேத பிரம்மயோபவதி, பிரம்ம வேத பிரம்மயோபவதி என்ற வாக்கியம் இருக்கோ அந்த வாக்கியம் கூட அது இந்த சுதி வாக்கியமா, அது சமதாம் சாமியம், சாமியத்தை சொல்றதுலதான் திருவுள்ளம், சாமியத்தை சொல்றது அது, இதை சொல்ல வரல, நீங்க சொன்ன மாதிரி ஐக்கியத்தை சொல்லவே வரல, சமதாம் பிரதயதி, அதான் சொல்லிக் கொடுக்கறது, சாமியத்தை தான் சொல்லிக் கொடுக்கறது. சாமியத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த இடத்துல நீங்க சொல்ற சித்தாந்தம் வராது, ஐக்கியம் ஐக்கியமே வராது, சுரூபைக்கியம் வராது, சரீராத்ம பாவம் தான், அதனால அபிருத சித்த சம்பந்தம் தான் வரும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் சாதிக்கலாம், பாரம்யம் எச்சசாமியே ஸ்ருதமிக நஹி தத் சர்வதேத்யப்யதீதம் கிராம்ணோ ஹேம்னஸ்த யத்வத் சமதரண த்ருதௌ ஸ்யாத்துதிக்திஸ்ததாத்ரே ஏவந்தத் தேகபாவே
சிதபதி திவித பாதிதாம்நாய பும்நாம் பிரம்மீ வேத்யாதி வாக்கியம் பிரதயதி சமதாம் தாதிருகித்யப்யதீதே. இதுல ஒரே ஒரு சூத்திரம் அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னு சூத்திரம். பூர்வபக்ஷி இங்க சாதர்மியமாகத்தாக சாமியம் அப்பைத்தின்னு தான் சொல்றது, சகன் சொல்றது, அதனால வந்து சேர்ந்து இருக்கிறது வேண்டாம், சுதந்திரமாவே இருக்கட்டும், தனித்தனியா சுதந்திரமா இவன் அனுபவிக்கிறான் பிரம்மத்தை, அப்படியே இருக்கட்டும்னு அவன் ஆக்ஷேபிக்கச்ச அதற்கு பதில் அவிபாகீன இந்த ஜீவாத்மா முக்தி திசையில பரமாத்மாவை எப்படி அனுபவிப்பான், அவிபாகீன அனுபவத்தி பிரிக்க முடியாமல் அனுபவிப்பான், அபதசித்தமா அனுபவிப்பான். ஏன் திருஷ்டத்வாத், ஏன்னா தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம், அயமாத்மா பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள், ஐததாத்மிதம் சர்வம், இதெல்லாம் என்ன சொல்லிட்டுனாக்கா சரீராத்ம பாவத்தை சொல்லணும், ஐக்கியத்தை சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் அபிரதட்சித்த சம்பந்தத்தை சொல்றது. ஏன் அப்படின்னு, ஏன் ஆத்மனை திட்டன்னு, ஆத்மனம் வந்தாக யமாத்மான வீதை யஸ்யாத்மா சரீரம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சரீராத்ம பாவத்தை பதிச்சுடுது. அதனால பேதஸ்ருதியையும் அபேத ஸ்ருதியையும் ஒன்னா சமன்வயப்படுத்தி இந்த அந்தர்யாமி ஸ்ருதி கடக ஸ்ருதியானது இவ்வளவு அழகா சொல்லிடுச்சு. அதனால அபிரதஸ்தித்த சம்பந்தம் தான் இங்க சரி, பிரதஸ்திதின்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம சுவாதந்திரியம் கிடையவே கிடையாது, சுவாதந்திரியன்றது கிடையாது, எப்பொழுதும் இவன் பரதந்திரன்தான் அப்படின்னுட்டு அவிபாகையின திருஷ்டத்துவான சூத்திரத்தினால் நிர்ணயம் பண்ணிட்டு சூத்திரக்காரர். ஆகவே பிரிக்க முடியாதபடிதான் இவன் அனுபவிப்பான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, அசத் குரு பரம்பராயே நமஹ.